வணக்கம், நான் டாக்டர் திலீப் சந்த் ராஜா, முதுகு தண்டு ஸ்பெஷலிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் வடப்பள்ளியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், வாட் ஆர் த காமன் காசஸ் ஆஃப் பேக் பெயின். பேக் பெயினுக்கான காரணங்கள் முக்கியமாக என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மோஸ்ட் காமன் ரீசன், டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ். அதாவது உங்களோட ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு தேய்மானம் அப்படின்னு சொல்வோம். இது வந்து நார்மலாக ஏஜிங் ஆகிறப்போ நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான், பட் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து ஆக்சலரேட்டடாக நடக்கும். ஏன் ஆக்சலரேட்டடாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஹெல்தி ஃபுட், புவர் போஸ்சர், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக், இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது. போஸ்சர் அப்படின்னு நான் சொல்கிறது எப்போ வருதுன்னா, உங்கள் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் புவர் போஸ்டர்னால் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் பார்க்குறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் கரெக்டான டேபிள் சேர் இல்லை அப்படிங்கிறப்போது இந்த பேக் பெயின் எல்லாம் வந்து ஜாஸ்தியாகும். இது டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ். இதை தவிர நிறைய காசஸ் ஆஃப் பேக் பெயின் இருந்தாலும் சிலது, ஒன்று ஆஸ்டியோபொரோசிஸ், அதாவது போன் வீக்னஸ்னால் வர்ற பெயினும் இப்போ ஜாஸ்தியாகிக்கிட்டே வருது. அது தவிர சில பேர்த்துக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கலாம். டியூமர்ஸ், அதாவது டியூமர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பைனை சுற்றியோ இல்லை ஸ்பைனுக்குள்ளேருந்தோ வேற எங்கேயா இருந்து வந்து ஒரு கேன்சர் பரவலாம். அதெல்லாம் வந்து ரேர் காசஸ் ஆஃப் பேக் பெயின் இருக்குது. ஸோ பேக் பெயின்னாலே நம்ம எடுத்தோடனே ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, அந்த பேக் பெயினோட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது பெட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேக் பெயின் நம்ம மெடிசன்ஸ் மூலமாக, ஃபிசியோதெரப்பி மூலமாக, எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.